ஹாய்களே, எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மகாநதி சீரியலில் இன்றைக்கி என்ன போட போகிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். மகாநதி சீரியலில் இன்றைக்கி என்ன போட போகிறாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, வாசலில் வந்து பார்த்திங்கன்னா பசுபதி அவங்க பொண்ணு ராகினி அஜய் கூட்டு வந்து பயங்கர சண்டை போட்டுட்ருக்காங்க. காவேரி குடும்பமும் வந்து பயங்கர பிரச்சனை பண்ணுறாங்க. இன்னுமே இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ராகினியோட ராஜர் தான் காவேரி வந்து இடத்த காளிமணி பேர் விடுது அப்படி இப்படின்ட்டு வாய்க்கு வந்தபடியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக வந்து விஜய் வந்துடுறாரு. விஜய் வந்த உடனே என்ன நினச்சிச்சு, நம்ம இஷ்டத்துக்கு பேசுகிறீங்களே அப்படி எப்படின்னு பேசுகிறாரு. உடனே மிகப்பெரிய ஒரு சண்டையாயிருது. உடனே இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சித்தப்பா வந்து சொல்கிறாரு. உனக்கு வந்து மாணவருக்கு நீ இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு நினச்சி நீ அம்மா அப்பாவுக்கே நீ இருந்துக்கோ, இல்லை இவங்க கூட வரணும்னா வா, இல்லை இங்கே தான் இருப்பேன் அப்படின்னா இங்கே இருக்கும் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பா வந்து போகிறாரு. உடனே இதுக்கு வந்து அஜய் வந்து இருந்து ஏன்ப்பா போகாத போகாத, நான் எப்படியாவது வந்து பின்னால் வந்து சேர்ந்துருப்பேன், இதெல்லாம் ஒரு நாடகம், நீ இந்த வீட்டில் இரு, பின்னால் எப்படியாவது சேர்ந்துருவேன், நீ இருடா அப்படி சொல்லி சொல்லிட்டு அவன்கிட்ட சொல்லிட்டு இடத்த காலி பண்ணி இந்த இடத்த விட்டு அவர் போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்தோடனே அஜய் ராகினி வீட்டுக்குள்ளே வந்து வந்துடுறாங்க. அஜய் ராணி வீட்டுக்குள்ளே வந்த உடனே விஜய் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து அஜயை வந்து திட்டுறாரு. என்ன நினச்சிட்டா மனுஷுக்குள்ள. அதுக்கப்புறம் ராகினி வந்து காவேரியை வாய்க்கு வந்து அப்படின்னா பயங்கரமாக திட்டுறாங்க. அஜய் வந்து சிரிக்கிறாரு. உடனே விஜய் வந்து இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றாரு. என்ன அப்படிங்கிற ஓங்கு கன்னத்தில் மாறி மாறி ரெண்டு கன்னத்தில் அடிக்கிறாரு. என்ன நினச்சிட்டா மனசுக்குள்ள, உன் பொண்டாட்டி வாய்க்கு வந்து அப்படிலாம் காவேரியை பேசுகிறா, அவளுக்கு அவளில் அடிக்க முடியாது அப்படிங்கிறனால தான் ஒன்று அடிக்கிறேன், இனிமேல் மரியாதையை நடக்கிறது தான் நட, இல்லை இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசுகிறாரு. இதை பார்த்துட்டு ராகினி அப்படியே பயந்து போய் போயிடுறாங்க. மரியாதை இருக்கன்னா இருங்க, இல்லைன்னா எடுத்த காலத்தில் இன்னுமே காவேரியை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனீங்க அதுக்கப்புறம் நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இதை கேட்டு ராகினி அப்படி வந்து அதிர்ச்சி ஆயிடுறாங்க. சரி சரி, உன் பொண்டாட்டி சமாதானப்படுத்தி ரூமுக்கு கூப்பிட்டு போ போன்னு விரட்டி விட்டுறாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக வந்து ஆரம்பித்த நாடகம் தான் வீட்டுக்கு வீடு வாசப்படி. இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன, வீட்டுக்கு வீடு வாசப்படியில் வந்து பார்த்திங்கன்னா சாருமதி பயங்கர கோபம், கணவரை வந்து சந்தேகப்படுறாரு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கணவருக்கு அவருக்கும் மிகப்பெரிய சண்டை வந்து அடிச்சிட்டாங்க. அடித்த உடனே நான் வந்து உங்கள் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அம்மா வீட்டில் தான் வந்து உட்காந்துருக்காங்க. இப்போ அண்ணனும் அண்ணியும் போய் பேசுகிறாங்க. அவள் என்ன தான் செஞ்சாலும் பாசம் வந்து உங்கள் மேலே வச்சுருப்பா, அதேமாரி நீங்களும் பாசம் வச்சுருக்கீங்க, அவள் என்ன பண்ணால் நீங்கள் கொஞ்சம் பொறுத்து போகணும், எப்படியா அவ்வளோ போய் நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க சொல்லி சமாதானம் பேசுகிறாங்க. வீட்டுக்காரன் விக்ரம் வந்து சரி நான் போய் வந்து சாருக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். சாருக்கிட்ட போய் வந்து பேசுகிறாரு. உடனே சாரு வந்து எதுவும் சொல்லணே, உனக்கு என்ன பிரச்சனை, அந்த பொண்ணை வந்து இப்போ பிஸ்னஸ்க்காக தான் அவள் கூட நான் இருக்கேன், இப்போ அவளை வந்து வரட்டினா நமக்கு பிஸ்னஸ்ஸை லாஸ் ஆயிடும், ஒரு 6 மாதம் நீ வெயிட் பண்ணு, அதுக்கப்புறம் 6 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நான் அவளை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கண்டிப்பாக அனுப்புவீங்களா கிட்ட, கண்டிப்பாக நான் வந்து அனுப்புவேன், இப்போ நான் வந்து அன்பாக தானே பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் அன்பாக இருந்தாலும் அடுத்தவங்க தப்பான்னு வச்சுருவாங்க, அதை சொன்னேன்னு சொல்லி வலிக்க ஆரம்பிச்சிட்டேன். நாங்கள் உடனே விக்ரம் சந்தோஷப்பட்டு சரிவா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. உடனே சாரு வந்து சரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பார்வதிக்கும் அவங்களுக்கு சண்டை வர ஆரம்பிச்சிச்சு, பல்லவிக்கும் அவங்களுக்கு வந்து புதுசாக வந்த பல்லவிக்கும் அவங்களுக்கு சண்டை வர ஆரம்பிச்சிச்சு. இதனால தான் பார்வதி அவங்க ஹஸ்பண்டு பேசியிருக்காங்க. பேசி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரி நான் வந்து அவர் கூட வீட்டுக்காரர் கூட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வீட்டுக்காரோட கிளம்பிட்டாங்க. இதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து சந்தோஷப்படுறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பல்லவி வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே எப்படி வந்து சண்டை ஏற்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகலாம். ஏன்னா பார்வதிக்கு தான் எல்லோரும் மதிப்பு கொடுக்குறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சண்டை ஒவ்வொரு சண்டையாக வந்து விட்டு விடுவாங்க, எடுத்து விட்டு விடுவாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ வச்சு அவர் காமிச்சாங்க.